இன்று அக்டோபர் மாதம் 25ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, வானிலின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வாழ்வழிக்கும் அரும்மருந்தே, வாழ்வழிக்கும் அரும்மருந்தே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, கருவினிலே உரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை, கருவினிலே உரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை, அருகினிலே இருப்பவரே, அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பின் ஆண்டவரே, என்னாலும் உயிரோடு இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எம் தந்தையே, எம் இறைவனே, எம் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன், துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி செலுத்துகிறேன். உம் அரும் பெரும் செயல்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காய் நன்றி.
புதிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. இந்த ஓய்வு நாளில் உம் திருமுகத்தில் வந்திருக்க மீண்டும் அழைத்ததற்காய் நன்றி. உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு உம்மை இடைவிடாது ஆராதிக்க கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பிற்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம் பாதம் அமர்ந்து உமது வார்த்தையை கேட்க மீண்டும் ஒரு நாளை கொடுத்தீரே. நன்றி இறைவா, நன்றி. நீ செய்து வரும் எண்ணற்ற செயல்களுக்காய் நன்றி. உம்முடைய அதிசய அற்புதங்களுக்காய் நன்றி. உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக பானமாக கொடுத்து வாழ வைத்திருக்கிறீரே, அதற்கும் நன்றி இயேசுவே, நன்றி. இன்றைய திருப்பாடலை இப்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்தும் நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை கற்றி சுற்றி இழுத்தன. சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்தது, விண்ணுலகம் அதிர்ந்தது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். அப்பா பிதாவே, நீ காட்டும் நெறியில் நடக்கிறேன். நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர்தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. இயேசுவே, எம் ஆண்டவரே, என் தேவனே, இறைவா, உமக்கு கோடி கோடி நன்றிகள். கோடி கோடி ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவே, இந்த ஓய்வு நாளில் உம் பாதம் அமர்ந்து உம் வார்த்தைகளை கேட்க, செவி கொடுக்க, வாசிக்க, தியானிக்க நீர் கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பிற்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, நல்லவரே, எம் தேவனே, என்றோ என்னோடு என்றும் இருக்கின்றவரே, உமக்கு நன்றி. இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு புதிய கட்டளையை தருகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரே, முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக. கடவுளை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் இந்த இரண்டு கட்டளைகளை ஆண்டவர் இயேசு நமக்கு தலையான கட்டளையாக கொடுத்தார். எல்லாம் அன்பில் அடங்கியிருக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் அன்பை அனுபவித்திருக்கிறோம். அன்பு இல்லையேல் வாழ்க்கை சாரமற்று போய்விடும். அன்பு இல்லையேல் வாழ்க்கை வாழ்ந்தும் பயனில்லை. அன்பு இல்லையேல் ஒன்றும் பயனில்லை. அன்பு இல்லையேல் நம்மிடத்தில் நாம் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமுமாய் இருப்போம் என்று கொரிந்தியர் நூலில் வாசிக்கின்றோம். அப்பா, எங்களுக்குள் வாரும். எங்களை இடுக்கணுற்ற வேளையிலும் துன்பற்ற வேளையிலும் எங்களை தூக்கி சுமந்து காக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை தெரிந்தெடுத்து இந்த புத்தம் புது நாளையும் தந்த இயேசுவே, இன்று எங்களுக்கு அன்பு செய்ய கற்றுத்தாரும். அன்பு செய்ய கற்றுத்தாரும். முக்கியமாக எங்களை பிடிக்காதவர்கள், எங்களுக்கு பிடிக்காதவர்கள், பல வருடங்களாக
நல்ல உறவு முறையில் இல்லாமல் இருந்து இந்த நாளில் ஆண்டவரே ஒரு புத்தம் புது ஆசீர்வாதத்தை கொடுத்து இதோ எல்லோரையும் அன்பு செய்யும் நல் மனதை தாரும் குழந்தையின் மனதை தாரும் ஆண்டவரே பாரபட்சமின்றி குழந்தையானது எல்லோரையும் நேசிப்பது போல எல்லோரிடம் அன்பு செலுத்துவது போல நாங்களும் அன்பு செய்ய குழந்தையின் மனநிலை வேண்டும் ஆண்டவரே இந்த காலை பொழுதில் அதற்காய் மன்றாடுகிறோம் இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசீர்வதியும் முத திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு நாங்கள் புத்துயிர் பெற புது பலன் பெற இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் முத உடல் இரத்தம் எங்களுக்கு உணவாக பானமாக இருந்து எங்களை புதுப்பிப்பதற்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாட்களில் கூட முதன்முறையாக உம்முடைய திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளப் போகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் இந்த அருள் ஆசீர் என்றும் அவர்களோடு தங்குவதாக அவர்கள் உமது அன்பை சுவைப்பார்களாக உம்மை விட்டு பிரியாமல் நித்தியத்திற்கும் உம்மோடு வாழ்வார்களாக கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே அப்பா பிதாவே இந்த காலை நன்றி வலியை உமக்கு செலுத்தும் பொழுது எல்லா பிள்ளைகளையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உடன் பிரமா சகோதர சகோதரிகள் உலக மக்கள் அனைவருக்காய் மன்றாடுகிறோம் அது இரக்கம் கிடைக்கட்டும் உமது அன்பு பெருகட்டும் ஆண்டவரே உமது அன்பு பெருகட்டும் உமது இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் இரக்கம் மிகுந்த தேவனே எங்களை இரக்கத்தோடு பாரும் நாங்கள் எழுப்புகிற விண்ணப்ப குரலுக்கு செவிசாய்த்திரலும் எங்களை கைவிட்டு விடாதையும் எங்களை தூக்கிவிடும் இயேசுவே இயேசுவே எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நம்பிக்கையால் நிரப்பியறலும் விசுவாசத்தால் நிரப்பும் அருள் ஆசிரால் நிரப்பி இயேசுவே அது வல்லமைக்குள் அருளுக்குள் ஆற்றலுக்குள் எங்களை வைத்து பாதுகாத்து கொள்வீராக எந்த தீயனிடத்திலிருந்தும் எங்களை விடுவித்துக் கொள்வீராக சாவின் பள்ளத்தாக்கில் இருந்தும் எங்களை தூக்கி விடுவீராக எங்களுக்கு நலமும் வளமும் அருள்வீராக நீதாம் என்னுடைய கற்பாரையும் நீதாம் என் கோட்டையும் நீதாம் என் மீட்பரும் என் இறைவனும் நான் உம்மிடம்தான் புகலிடம் தேடுகின்றேன் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கின்றேன் உமக்கு மறைவானது எதுவும் இல்லை நீர் அறிந்திராதது ஒன்றுமில்லை ஆகவே என்னை முற்றிலும் அறிந்திருக்கிற என் நல்ல தகப்பனே என்னை சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் என்னை கைவிட்டு விடாதையும் என்னை உன் பக்கம் சேர்த்து இந்த நாள் முழுவதிலும் உம்மை நோக்கி ஜபங்களை எழுப்புகிற பிள்ளைகள் அனைவருக்கும் அருளாசி தந்து காத்து வழி நடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜபித்த எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அன்பு பெருகுவதாக சமாதானம் நிறைப்பதாக ஆமேன்